பிரித்தானியாவில் கிறிஸ்துமஸ் வரை வேலை நிறுத்தம் வெளிவரும் முக்கிய தகவல். பிரித்தானியாவில் உள்ள செவிலியர்கள் கிறிஸ்துமஸ் வரை வேலை நிறுத்தம் செய்ய தயாராக உள்ளனர் என்று நாட்டின் பிரதான நர்சிங் ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்தார். சம்பளத்தில் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியாவிட்டால் இந்த நிலைமை ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராயல் காலேஜ் ஆஃப் நர்சிங் உறுப்பினர்கள் ஏப்ரல் மாத இறுதியில் மற்றும் மே தொடக்கத்தில் 2023 ஆண்டின் இறுதி வரை வேலைநிறுத்தத்தை தொடர்வது குறித்து வாக்குச்சீட்டை நடத்துவதற்கு முன்பு வேலைநிறுத்தம் செய்வார்கள் என்று தொழிற்சங்க தலைவர் பாட் கல்லன் கூறினார். அந்த வாக்குச்சீட்டு வெற்றிகரமாக இருந்தால் அது கிறிஸ்துமஸ் வரை மேலும் வேலைநிறுத்த நடவடிக்கையை குறிக்கும் என்று திருமதி கல்லன் பேசினார். தொழிற்சங்க உறுப்பினர்கள் வெள்ளிக்கிழமை அரசாங்க ஊதிய சலுகையை நிராகரித்தனர். உடனடியாக வேலைநிறுத்த நடவடிக்கையில் அதிகரிப்பதாக அறிவித்தனர். மார்ச் மாதத்தில் RCN மற்றும் அரசாங்கத்தால் தரகு செய்யப்பட்ட 5% ஊதிய சலுகையை பிரித்தானியாவில் உள்ள செவிலியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்தன. ஆனால் சலுகையை அதன் உறுப்பினர்கள் வழங்கிய பின்னர் RCN 54% அதை நிராகரித்ததாக கூறியது. RCN உறுப்பினர்கள் April 30 அன்று 48 மணி நேரம் வெளியேறுவார்கள். அவசரகால துறைகள், தீவிர சிகிச்சை மற்றும் புற்றுநோய் பராமரிப்பு பிரிவுகளில் முதன்முறையாக ஊழியர்களுக்கு இந்த நடவடிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த மறுப்பு என்பது அரசாங்கத்திற்கு ஒரு பின்னடைவாகும். இது ஆயிரக்கணக்கான செயற்பாடுகள் மற்றும் நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டதை கண்டு ஊனமுற்ற சுகாதாரத்துறை வேலைநிறுத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது.